நான் வணங்கும் கடவுள் யார்? இப்படிதான் இருக்க வேண்டும். பல இஷ்ட தேவதைகளை வணங்குவது போல நாம் வணங்கிக் கொண்டேன். அதனால் பயனில்லை. நான் வணங்கும் கடவுள் எங்கே இருக்கிறார்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபாத்திமா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு ஜூன் 17 தேதி வியாழக்கிழமை. சிந்திக்க தியானிக்க இவற்றின் இறைப்பகுதி மத்தேயு நற்செய்தி 6:7-15 வரை இருக்கிற இறை வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது. அன்பாந்தர்களே, இறை வேண்டல் பற்றிய அருமையான ஒரு பகிர்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு விளக்கி தருகின்றார். அவை என்ன? இறை வேண்டல் என்பது எப்படியாக இருக்க வேண்டும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் ஜெபங்கள் சரியானதுதானா என்பதற்கு தகுந்த விளக்கத்தை தருகின்றது இன்றைய இறைவசனங்கள். ஆம், மிக அழகாக இரத்தின சுருக்கமாக ஜெபம் என்றால் இறை வேண்டல் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக நம் ஆண்டவர் எடுத்துரைக்கும் ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். அவ்வாறாக இவற்றினுடைய உட்கூறுகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இறை வேண்டல் என்பது எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது? நாம் யாரை நோக்கி வேண்டுகின்றோம் என்பதே இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருப்பதை பார்க்கலாம். ஆலயத்தில் நுழைவோம். நுழைந்தவுடன் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படி அந்தோனியாரே என்று உடனடியாக அந்தோனியாரை அழைக்கிறோம். அப்படி இல்லை என்றால் பாத்திமா மாதாவே, சகாய மாதாவே, செபஸ்டியாரே என்று சொல்லி அழைக்கிறோம். அவ்வாறாக அழைப்பது தவறு என்று சொல்லவில்லை. மாறாக இறைவேண்டல் செய்யும் பொழுது யாரை நாம் மையமாக வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதனுடைய இலக்கு நமக்கு தெளிவாக இருந்தால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் தெளிவாக நமக்கு இருக்கும். இவற்றை தான் நம் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அந்த இறை வேண்டலில் முக்கியமானவர், மையமானவர், நம் வாழ்வின் இலக்கானவர் யார் என்றால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அதற்றை அடிப்படையாக வைத்து ஜெபிக்கிறார். நம்முடைய முழு சிந்தனை நோக்கம், நான் வணங்கும் கடவுள் யார் என்பது தெளிவானால் அதுதான் நமக்கு வல்லமை. இல்லையென்றால் நாமும் பல இஷ்ட தேவதைகளை வணங்குவது போல நாம் வணங்கிக் கொண்டிருக்கும். அதனால் பயனில்லை. அவர்கள் அனைவரும் யார் நமக்கு இலக்காக இருக்கிறாரோ அதற்கு பிறகுதான் அவர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இவ்வாறுதான் நாம் அழைக்க வேண்டும். நான் வணங்கும் கடவுள் எங்கே இருக்கிறார்? எனக்கு மேலாக இருக்கிறார். எனக்கு அதிபதி அவர். எனக்கு எல்லாமாய் இருப்பவர் அவர். அவர் யார்? அவர்தான் என் தந்தை. ஆகவே அந்த தந்தை என்ற உரிமையோடு மகனாகிய நான், மகளாகிய நீ
அழைக்கும் பொழுது அவர் நம் குரலுக்கு செவிசாய்க்கிறார். நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்ததனால் அவர் இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் தந்தை. தந்தையாகி இறைவன் அவர்தான் எல்லாம். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் யார் என்றால் தந்தை கடவுள் யாவே என்ற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே ஜெபம் செய்யும் பொழுது நம் தந்தையை தான் அழைத்து ஜெபிக்க வேண்டும். அந்த தந்தை எங்கிருக்கிறார்? விண்ணுலகில் இருக்கிறார். ஆகவே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று மிக அருமையாக அழைத்து இதோ நம்முடைய ஜெபத்தின் முழுவை அங்கே எடுத்துரைக்கக்கூடிய மகத்துவத்தின் சிந்தனையை நம் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே தருகின்றார். ஆகவே அந்த தந்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். அடுத்ததாக அவரை போற்ற வேண்டும். உமது பெயர் போற்றப்படுக. ஆம், நாம் வணங்கும் தேவனின் பெயர் போற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி. உன்னையும் என்னையும் உருவாக்கியவர், படைத்தவர், இந்த உலகத்தை நேசிப்பவர், அன்பு செய்பவர் யார் என்றால் தந்தையாகி கடவுள். அவர் பெயர் போற்றப்படுக. இதுதான் மிக மையமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். மேலும் உமது ஆட்சி வருக. அவர் எங்கிருக்கிறார்? எங்கிருந்து ஆட்சி செய்கிறார்? விண்ணுலகிலிருந்து ஆட்சி செய்கிறார். ஆகவே அந்த இறை ஆட்சி, அவர் இந்த உலகத்தில் பறைசாற்றும் ஆட்சி, இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும், அது வர வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் இங்கே எடுத்துரைக்கிறார். ஆகவே இறை ஆட்சியின் விழுமியங்கள் இந்த உலகத்தில் அது நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகவே எங்கள் தந்தையே, நீ வருக, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகுக, நான் வேண்டும் ஜெபத்திற்கு செவிசாய்க்க என்று நாம் உரிமையோடு தந்தை கடவுளை அழைத்து அவரை போற்றி அவருடைய மகத்துவத்தின் ஆட்சியை நம்பி நாம் ஜெபிக்க முன்வர வேண்டும். ஆகவேதான் அடுத்த பகுதியாக அவர் சொல்வது என்ன? உம் சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. நீ எதை நினைத்தாயோ விண்ணுலகில் சாதித்தாய். அண்ட சாளரங்கள், வான தூதர்கள், புனிதர்கள் உம்மை சுற்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றி புகழும் கூட்டமாய் விண்ணுலக ராஜ்யத்தில் நீ நிறைவேற்றும் ஆட்சி நடப்பது போல இந்த மண்ணுலகில் ஆட்சி நடக்க வேண்டும். ஆகவே உமது திருவுள்ளம் எதுவோ அதன்படி என்னை வழிநடத்த என்னை நீரே அழைத்திருக்கிறீர் என் தேவனே என்று நாம் அந்த தேவனை மையமாக வைத்து அவர் சித்தத்தை நம்வழியாய் நிறைவேற்ற ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஜெபத்தின் உட்கூறு. ஆம் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தின் மையம் யாரை நான் போற்றுகிறேனோ, எந்த கடவுள் எனக்கு தேவையோ அவரை அடிப்படையாக அழைக்கிறேன், அவரை போற்றுகிறேன், அவரது திருவுள்ளம் நிறைவேற்ற என்னை பயன்படுத்து என்று அழைக்கின்றேன். அதற்கு பிறகுதான் மன்றாட்டுகள். ஆம், எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். இவ்வளவு அருமையான ஜெபங்கள் பாருங்கள். நான் கடவுளை மையப்படுத்துகிறேன், அதற்கு பிறகுதான் அந்த கடவுளை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றாடம் நான் வாழ்வதற்கான சக்தியைத்தான், தேவையான உணவைத்தான், என் அன்றாட கடமைகள் என்னவோ அவற்றை நிறைவேற்ற வல்லமைத்தான் என்ற மன்றாட்டை அவர் பாதம் எடுத்துரைக்கிறேன். இவையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நான் மன்னிப்பது போல பிறரையும் நான் மன்னிக்க கற்றுக்கொள்ளும். மன்னிக்க வேண்டும். மன்னித்தால்தான் ஜபத்தின் பலன் நமக்கு அனுபவிக்க முடியும். உள்ளத்தில் வஞ்சகமும், உள்ளத்தில் பொறாமையும், உள்ளத்தில் பல்வேறு அழுக்காறுகளை வைத்து மன்னிக்காமல் என் ஜெபம் கேட்கப்படாது என்று மிக தெளிவாக ஆண்டவர் எமக்கு எடுத்துரைக்கிறார். அதற்கு பிறகு இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் விழ செய்யும், அவற்றிலிருந்து என்னை தற்காத்து கொள்ள எனக்கு சக்தி தாரும். ஆம், ஒவ்வொரு நாளும் சோதனைகளை வெல்லக்கூடிய பலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், கடைசியாகத்தான்
இதோ ஆண்டவர் நமக்கு சொல்வது போல இதோ அழகான வார்த்தைகள், நீங்கள் மற்றவர்களை மன்னியாவிடில் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆகவே தீயோனிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அருள்வரத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, மிக அருமையான இந்த உட்கூறுகள் அடங்கிய இந்த இறைவேண்டல், இவற்றின் முழுமையை அர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொண்டால் எவ்வளவு அழகான ஜெபமாய் இந்த ஜெபமே நமக்கு மாறுகிறது. இதைவிட மேலான ஜெபம் நமக்கு வேண்டுமா? நீ அந்தோனியாரை அழைத்தால் அந்தோனியார் உடனடியாக நிறைவேற்றுவாரா? பரிந்து பேசுவார்தான். ஆனால் எனக்கு யார் முக்கியம், நான் யாரை அழைக்க வேண்டும், யார் எனக்கு மையம், நான் வணங்கும் தேவன் யான், பத்து கட்டளின் முதல் கட்டளை என்ன, உன் கர்த்தாவாகிய கடவுள் நானே, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்றுதானே அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த கடவுளின் நாமத்தை அழைக்காமல், அவரை போற்றாமல், மனித படைப்பில் உருவான புனிதர்களுடைய நாமத்தை நாம் உடனடியாக அழைப்பதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஆம், நம் தாய் திருச்சபை மிக தெளிவாக இந்த ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கி காட்டும் இந்த இறைவேண்டலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆலயத்திற்கு நுழைந்தவுடனே அவைதான் நம் திருச்சபை சொல்லிக் கொடுக்கும் முதல் ஜெபம் என்ன? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆகவே என் கடவுள் மூவர் கடவுள், தந்தை விண்ணை படைத்தவர், சுதன் என்னை மீட்டவர், தூய ஆவி என்னை வழிநடத்துபவர், உங்களுக்கு நான் என்னை சரணடைகிறேன் என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் பயன் பலன்களை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இனிமேலாகிலும் முழுமையாக இறைவேண்டலை நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஜெபம் முக்கியம், ஜெபத்தின் உட்கூறுகள் முக்கியம். இவற்றை உணர்ந்து நம் வாழ்க்கையில் முழுமை அடைய, நம் வாழ்க்கையின் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த ஜெபத்தை நாம் தக்க விதத்திலே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இறைவன் போற்றப்படுவாராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆமீன்.